தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ என்னைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னா பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸ் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டினும் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு யாராவது அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைக்காம இருந்ததுனா கூட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஆனால் புதுசாக இருக்கிற மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் நிறைய டவுட்டும் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் செகண்ட் என்ன செய்யணும் அப்படின்ற டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியல ஸோ அவங்க கேட்டிருந்த விளைவாக தான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபஸ்ட்டு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்லாம் முடிஞ்சாச்சு கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சுது இப்போ டிப்ளமோ கோர்ஸ் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க லாஸ்ட் டேட் அதாவது டிப்ளமோ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மூன்றாம் தேதி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டே டேட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட்டு டேட்டு மார்ச் ஐந்து ஸோ இது தான் அலாங் வித்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டோட சேர்த்து நீங்கள் அனுப்புகிறதுக்கு எல்லாமே மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும் நமக்கு இன்னும் ஒரு நான்கு நாட்கள் அதிகபட்சம் வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே எல்லாமே பண்ணாதவங்க எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க பட் இருந்தாலும் வந்து டவுட்டு கேட்டிருந்ததுனால அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும் அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன் டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்தோமெட்ரி ஃபார்மசி சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நான்கு கோர்ஸுக்குமே தனித்தனியாக லிங்க் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அல்லது மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸுக்கு மட்டும் அப்ளிகேஷன் மட்டும்தான் அந்த ஆன்லைனில் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நான்கு கோர்ஸ் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்டு ஆப்டோமெட்ரி ஃபார்மசி சர்டிஃபிகேட் கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனி லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் செகண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ளே போயிடுங்க அதில் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நேம் ஆஸ் ப்ளஸ் டூ ஷீட் அப்படின்னு இருக்கும் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டில் இருக்கிற நேம் வந்து அப்படியே அங்கே டைப் பண்ணுங்கள் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் அதை அப்படி தான் நீங்கள் பண்ணணும் அது இல்லாமல் ஹையர் செகண்டரி ரோல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இயர் இமெயில் ஐடி லாகின் ஐடி டேட் ஆஃப் பர்து பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு குவாலிஃபை எக்ஸாமினேஷன் இந்த எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுக்கணும் லாகின் ஐடி அப்படின்றது உங்கள் பேர் தான் அல்லது அது வந்து மெயில் ஐடியாக க்ரியேட் ஆகிடும் இவ உங்கள் பேர் வர மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துங்க மறக்காத மாதிரி கொடுத்துக்கணும் பாஸ்வேர்டும் வந்து ஒரு எயிட் கேரக்டர்ஸ் வர மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்லாம் சேர்த்து நீ வச்சு கொடுக்கணும் அதே நேரத்தில் அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் இமெயில் ஐடியும் உங்கள் மொபைல் நம்பரும் வந்து அடிக்கடி மாற்றக்கூடிய அளவில் இல்லாமல் பர்மனெண்ட்டாக இருக்கிறத கொடுக்கணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் தான் வரும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் அந்த பாஸ்வேர்டு அண்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து திரும்ப நீங்கள் உள்ளே போயிடணும் உள்ளே போனீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதில் என்னென்ன இருக்குன்னா லாகின் பண்ணுறீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் அப்பா பேர் அம்மா பேர் வர்றதோ உங்களுடைய அட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பர்சனலாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாராவது கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்கணும் அது இல்லாதவங்க அது தேவையில்லை ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பேமெண்ட்டு நீங்கள் முந்நூறுரூவா கட்ட வேண்டியது இருக்கும் அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை கார்டு பேமெண்ட்டு இன்டர்நெட் பேமெண்ட் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் படித்த எங்கெங்க ஆறாவது எங்கே படிச்சிங்க ஏழாவது எங்கே படிச்சீங்க அந்த டீட்டெயிலாக இருக்கணும் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அதை நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரீவியூ பார்த்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சிடணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் அதில் வந்து நாலு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த நாலு ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயிலாக டவுட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம் டிஸ்பிளேல வந்து அந்த நாலு ஃபோன் நம்பரை நான் கொடுக்குறேன் அந்த ஃபோன் நம்பரில் எந்த ஃபோன் நம்பருமும் ஃபோன் அடிச்சு நீங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட் நிறைய கேட்பீங்க சில நேரங்களில் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்துருந்தும் எங்களால் ஆன்சர் பண்ண முடியாத சூழ்நிலை ஏதாவது இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் அந்த கமிட்டிக்கு ஃபோன் அடிச்சு கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டிஎம்இ நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூ பெரியார் இவிஆர் ஹைரோட் கீழ்பாக் சென்னை டென் அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் இதுவும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பினா போதும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நமக்கு மற்ற இன்ஃபர்மேஷனை ஆன்லைனில் கொடுப்பாங்க அடிக்கடி நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆன்லைன் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் அட்ரஸ் என்ன அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி இன்னொரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இந்த வெப்சைட் ரெண்டு வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதில் தெரிஞ்சிக்க முடியும் இதை தவிர்த்து நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த டிப்ளமோ கோர்ஸ் சம்மந்தமாகவும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகள் நாம் கொடுத்துட்டே இருக்கோம் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ